நம்மளுக்கு ஒரு கை போடுங்க. போயா காலையில கடனுக்கு கை போட சொல்றேன். யோ என்ன கிளப்பு கடையை நடத்துறீங்க, காலையில கடை கொடுத்து என்ன ஆயிரம்? என்னம்மா காதுல ஊத்து நோண்டிட்டு இருக்க இருக்கு? ஆமா தண்ணி பஞ்சம் இல்ல, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மூடிட்டு ஆடியா, உங்க மச்சாங்க 20 ரூபா கடை வாங்கிட்டு வந்து விட்டேன். ஒரு கை கடனுக்கு போடுங்கன்னா உலக வைக்க மாதிரி ரூல்ஸ் பேசுறேன் சுட்டத்தலைய. அப்போ ஒரு 100 ரூபாய் சில்லர் இருக்குமா? அப்போ 100 ரூபாய்க்கா உங்களுக்கு இல்லாத சில்லறியா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். எனக்கும் போடுங்கடா, தலை தல்றா, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. போடு 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 போடு. பஸ் வந்துடும் சில்லற உனே. நம்ம ஊர்ல என்னைக்கு கரெக்ட் டைம் பஸ் வந்திருக்கு? 10 நிமிஷம் வெயிட் பண்ண, 1000 ரூபாய் சில்லறை கொடுக்குறேன். என்ன கேட்டு நமக்கு நல்ல கார் தானே ரமேஷ் சுட்டு, அவன் கார் எடுத்தா நம்ம நினைக்கிறீங்க? இல்ல 50 ரூபாய் போச்சு. இந்த புல்லு தானே? ஆமா இப்படி இந்த புல்லு எவ்வளவு? புல்லு 50, கவுத்தா 10. அப்ப கவுத்து இருக்கலாம். என்ன இல்ல, என் மாமா எப்பவும் இப்படிதான் வரட்டு இழுப்பு இருப்பாரு. வேலைப்பாடு போய சீட்டாட்டத்துல மட்டும் எப்போது வரட்டு இழுப்புல கூடாது, கமுத்தி கமுத்தி ஆடணும். இப்ப சீட் நல்லா வரலன்னா கவுத்துறேன். போடு 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 போடு. பஸ் வந்துடும் சில்லற உடனே. பஸ் எல்லாம் வராதியா, பஸ் வரக்குள்ள போடியா சில்லற. இது ஆயிட்டு இருக்குல்ல. என்ன அர்த்தம் போயிருச்சு? உங்களுக்கு பணம் பத்தின எனக்கு என்ன பணம்? என்னண்ணே டேய் பணம் உண்டுதா இருந்தா எனக்கு எப்படி நஷ்டமாகும்? என்னண்ணே டேய் இப்போ எனக்கு நஷ்டமாச்சுன்னு வையே, அது எப்படி உண்மணமாகும்? என்னண்ணே குழப்புறீங்க? என்னடா ராஜிங்களா, இப்போ நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு. பணம் யாருது? என்னது அப்ப உண்மையான நஷ்டம் யாருக்கு? எனக்கு. அத தாண்டா அங்கிருந்து சொல்லிட்டு வர, புரியாம நீ வாடு பின்னாடி வந்துட்டு இருந்தா. சரியான சில்லற பசங்க மாட்டிட்டு போறீங்க. டேய் இல்லண்ணே சில்லற கடிச்சுக்கல மாட்டேன்னு சொல்ல வந்தேன். கொண்ணு போற என்னடா நஷ்டத்துக்கு? அண்ணே 2 ரூபா பஸ் கொடுத்தீங்கன்னா பஸ்ல ஊருக்கு போய் சேர்ந்துருவேண்ணே. பஸ் இப்போ பஸ்ஸே கண்டுபிடிக்கலன்னு வையே, கொட்டாம்படிக்கு எப்படி போவேன்? நடந்து போவேன். அதை தானே நானும் சொல்றேன், இன்னும் பஸ்ஸே கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்க. நட விறு நட ஊர் வந்துடாதா எப்படி? சரியான கேப் மாத்த போய் மாட்டிட்டு போயிருக்கேன். யாரும் சேலையை காத்த படக்க விட்டது, முழுல மாட்டிட்டு முகத்தை மறைக்கிறேன். பார்த்தது போதும், அந்த சேலைய கொஞ்சம் எடுத்து விடுங்க. சரி சரி எடுத்துறேன். என்ன மாரியத்த கோயிலுக்கு போற மாதிரி உடம்பு பூரா மஞ்ச பூசிருக்க? ஒரு பொண்ணு உடம்பு பூரா மஞ்ச பூசறது ஏன் தெரியுமா? தெரியலையே. மனசுக்கு பிடிச்சவன உள்ளுக்குள்ளேயே நினைச்சு நினைச்சு அவள அறியாம உடம்பு செவந்துருமா. அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னுதான் மஞ்ச பூசுவாக. சரியான அவ்வையார் தான். பாத்து பாத்து முள்ளு பட்டு சேலை கிழிஞ்சிட போகுது. எங்க வீட்டு தரிக்கு தெரிஞ்சா அழுதுரும். ஏன்னா ஒவ்வொரு நூலையும் மூச்சு வாங்க ஓடி ஓடி பின்னது. ஒரு பொண்ணு உடம்புல அவ புருஷனை விட அதிகமா ஓட்டிட்டு இருக்கிறது சேலை தானு எங்க வீட்டுக்காரி அடிக்கடி சொல்ல. அது மாதிரிதான் இப்ப என் சேலை முள்ளோட மாட்டிக்குச்சு. இந்த சேலை விழுகாதா விழுகாதான்னு ரொம்ப நாளா முள்ளு ஏங்கிட்டு இருந்திருக்கு. ஏன் முள்ளோட பின்னிக்கிட்டு எடுக்க முடியலையே. நீ உடம்புல போட்ட மஞ்ச சேலை பூரா ஒட்டிருந்துச்சு, இப்ப என் மனசுல ஒட்டிக்கிருச்சு. ¡Gracias!
உனக்கு எப்பயுமே இருட்டும் பகலும் ஒண்ணுதானே? அதுக்கே காரி தூப்புற அண்ணா, போதில் அங்க எங்க போறீங்க? உங்க வீடு இங்க இருக்கு, இந்த பக்கமா. நேத்து நான் சரக்கு போடும்போது நம்ம வீடு இந்த பக்கம் தானே இருந்தது. ஐயா அண்ணா, நீ சொல்றது கரெக்ட்ண்ணா, நீ சொல்றது கரெக்ட். வீடு என்னமோ இந்த பக்கம் தான் இருந்துச்சு. நைட் எல்லாம் பூமி சுத்துச்சு இல்ல, அதுல வீடு இந்த பக்கம் வந்துச்சு. நேத்து நைட்டு விடி விடி தூங்குனில்ல, அதுல உனக்கு தெரியல. நான் தூங்கிட்டு இருந்தேன். இந்த நாயடா சொல்லுச்சு, இந்த ஊர்ல ஒரு நாலு நாய் சொல்லுச்சு. நாலு நாய் சொல்லுச்சுங்கிறதுக்காக சொரி நாய், நீ வந்து தூங்கிட்டு இருந்தா எழுப்பி விடுவியா? நான் ஏன் தூங்கிட்டு தெரியுமா? எனக்கு தெரியாத என்ன கேட்டா? நிதானமா இருந்ததுன்னா சீட்டு விளையாடணும், சீட்டு விளையாட காசு வேணும். காசு இல்லாதனால தானே ஃபுல்லா தண்ணி அடிச்சு படுத்திருந்தேன். என்ன ஏன் எழுப்பி விட்ட? இப்ப சீட்டு விளையாடணும், எனக்கு காசு. வேண்டாம் உட்காருங்க. நகை நட்டு பணம் காசை பத்தியெல்லாம் கவலை இல்லைங்க. எவ்வளவு நாளும் என்னதான் பணத்தை கொடுத்து நகை நட்டு போட்டாலும் இப்ப வர்ற மாப்பிள்ளைங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஐயா, எனக்கு குஷ்பு மாதிரி ஒரு பொண்ணு பாருங்க அப்படிங்கிற ஒருத்தன், இன்னொருத்தன் எனக்கு ரொம்ப மாதிரி ஒரு பொண்ணு வேணுங்க அப்படின்னு கேக்குறான். என்ன பண்றது? உன் தங்கச்சி வாய் பேசாத புள்ள, கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க, காத்திருந்தாலும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். உன் தங்கச்சி போட்டா இருந்தா ஒண்ணு கொடுத்து வைங்க. போட்டாலாம் இல்லைங்க, ஆனா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருப்பா. மாடனா பொண்ணு கேக்குறவங்களுக்கு மகாலட்சுமி மாதிரி எல்லாம் தேவைப்படாதுப்பா. ஒரு போட்டோ இருந்தா எடுத்துக்கொண்டு கொடு, பிராக்கெட் போட்டு பாக்குறேன். ஐயா, ஆயிரம் பொய் சொல்லி ஒரு பெரிய இடத்துல மாப்பிள்ளைய பார்க்க வேணா. என் தங்கச்சி ஆயுஸ் பூரா கண் கலங்கமா வச்சு காப்பாத்துறேன். ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்தா போதும், உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும். ஐயா, நான் போட்டோட வரேன். வரேன் ஐயா. வாங்க வாங்க. கொஞ்சம் எப்படியாவது நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. கண்டிப்பா முடிச்சது. நீங்க கவனிப்பா போ.